சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உடல்நிலை மிகவும் நலிவடைந்து உள்ளது. மேலும் அரண்மனையில் நடக்கும் சில சம்பவங்களால் அவர் மிகவும் வேதனையாக இருந்தார். அதை அறிந்த இளைய பிராட்டி குந்தவை தந்தைக்கு ஆறுதல் கூற வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ள புடலையை பெற்றனே, அதுவே என் பாக்கியம். நீ இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர ஆள் அனுப்பியிருப்பதாக கேள்விப்பட்டேன். தேவலோகத்திலிருந்து அமுதே வந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் இந்த உடம்பு குணமாக போவதில்லை. ஆமாம், நேற்றிரவு கொடும்பாளூர் பெண் மூச்சை அடைந்து விட்டாளாம். என்னாயிற்று அவளுக்கு? அப்பா, நேற்றிரவு அரண்மனையில் ஏதோ அழுகுரல் கேட்டு பயந்திருக்கிறாள், வேறொன்றும் இல்லை. அம்மா, நான் தான் ஏற்கனவே கூறியிருக்கிறேனே, இந்த மாளிகை பேருலாவுகிறது என்று. தாங்கள் இங்கே இருக்க வேண்டாம், பழையாறைக்கே சென்று விடுங்கள். அப்படி என்றால் தாங்களும் எங்களுடன் பழையாறைக்கே வந்து விடுங்களேன். இங்கே ஏன் இருக்க வேண்டும்? நான் எவ்விடம் விட்டு புறப்பட்டால் அடுத்த கணம் என்ன ஆகும் என்று உனக்கு தெரியாதா? நான் இங்கே இருப்பதனால்தான் இந்த பழம்பெரும் சோழ சாம்ராஜ்யத்தை சின்னாவினம் ஆகாமல் காப்பாற்றி வருகிறேன். நான் தஞ்சாவூரை விட்டு கிளம்பிய அடுத்த நொடியே இந்த இரு தரப்பினருக்கு இடையே சண்டை மூளும். கிருஷ்ண பரமாத்மாவின் சன்னதிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழிந்ததை போல் இந்த சாம்ராஜ்யமே அழிந்து போகும். அப்பா, நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்துக்கே சக்கரவர்த்தி. குடும்பாலூர் வேளாண்களும் சரி, பழுவேட்டரையர்களும் சரி, தாங்கள் காலாவிட்ட பணியை தலையால் செய்ய கடமைப்பட்டவர்கள். அவர்கள் அத்துமீறி நடந்தால் அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக் கொள்கிறார்கள். தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படி சொல்லாதே மகளே. 100 வருஷமாக அவர்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு இணையில்லா ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அழிந்தால் ராஜ்யத்திற்கு பலவீனம் தானே? அப்பா, அந்த இரு கட்சிகளில் ஒரு கட்சிக்காரர் உங்களுக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகி என்று தெரிந்தார். என்ன சொல்கிறாய் மகளே? எனக்கு விரோதமாக சதியா? யார் செய்கிறார்கள்? அப்பா, தங்களிடம் உண்மையான ஊழியர்களாக நடித்து அதே சமயத்தில் தங்களுக்கு எதிராகவும் தங்களுடைய புதல்வர்களுக்கு எதிராகவும் சதி செய்கிறார்கள். யாருக்கு? யாருக்கு மகளே? உன் சகோதரர்களுக்கு பட்டம் இல்லை என்று செய்து வேற யாருக்கு பட்டம் கட்ட பார்க்கிறார்கள்? ஆஹா, அவர்கள் முயற்சி மட்டும் பலித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்பா, இது என்ன, தாங்களே தங்களுடைய புதல்வர்களுக்கு சத்ருவாகி விட்டீர்கள்? இல்லை, நான் என் புதல்வர்களுக்கு சத்ரு இல்லை, அவர்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன். கேள் மகளே, இந்த சாப கேடு வாய்ந்த ராஜ்யம் அவர்களுக்கு வேண்டியதில்லை. மதுராந்தகன் மட்டும் இதுக்கு சம்மதித்தால்? சித்தப்பா சம்மதிப்பதற்கென்ன? திவ்யமாக சம்மதிப்பார். நாளைக்கே பட்டம் கட்டிக் கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறார். அப்படி என்றால் ஆழ்த்த கரிகாலனை கேட்க வேண்டியதுதான். அவனை கேட்டால் மட்டும் போதாது, அதற்கு உன் பெரிய பாட்டியும் சம்மதிக்க வேண்டும். பிள்ளைக்கு பட்டம் கட்டினால் தாயார் வேண்டாம் என்று சொல்வாளா? ஏன் சொல்ல மாட்டாள்? உன் பெரிய பாட்டியுடன் இவ்வளவு நாள் பழகியும் அவரை பற்றி நீ அழிந்து கொள்ளவில்லையா? செம்பியன் மாதேவியின் வற்புறுத்தலாலேயே நான் அன்று சிம்மாசனம் ஏறினேன். ஆதித்தனுக்கும் இளவரசு பட்டம் கட்டினேன். குந்தவை, உன் பெரிய பாட்டிக்கு உன் பேரில் மிக்க அன்பு உண்டு. அவரிடம் நயமாக பேசி மதுராந்தகன் பட்டத்துக்கு வருவதற்கு சம்மதம் வாங்கிவிடு. காஞ்சிக்கு போ. அங்கே உன் அண்ணன் ஆதித்த கரிகாலனிடம் இந்த சாப கேடு வாய்ந்த ராஜ்யம் அவனுக்கு தேவையில்லை என்று சொல்லும்படி செய்துவிடு. அப்பா,
அடிக்கடி சாபம் என்கிறீர்களே, என்ன சாபம்? குழந்தாய், இன்று நான் முழு உலகையும் ஆளும் சக்கரவர்த்தி என்று நீங்கள் எல்லாம் சொல்லி வருகிறீர்கள். ஆனால் நான் ராஜ்யம் ஆளும் உரிமையற்றவன். ராஜ்யம் ஆளும் ஆசையும் எனக்கில்லை. ராஜகுலத்தில் பிறந்ததனால் அப்போது முன்னொரு காலத்தில் இலங்கையில் நடந்த யுத்தத்துக்கு தான் சென்றதை பற்றியும், அங்கு தோல்வி அடைந்து வேதனையில் ஒரு தீவில் தங்கியிருந்ததை பற்றியும் அவர் கூறுகிறார். இப்பொழுது ஒரு வாய் பேச முடியாத ஊமை பெண் ஒருவள் அவரை காப்பாற்றியது பற்றியும், அவளுடன் காதல் மலர்ந்ததை பற்றியும் சுந்தர சோழர் கூறுகிறார். பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கண்டராதித்தர் பதவியேற்கும் பொழுது சுந்தர சோழருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடந்ததை பற்றியும் அவர் கூறுகிறார். சோழ நாட்டுக்கே யுவராஜனான பிறகு ஒரு ஊமை பெண்ணிடம் காதல் வயப்படுவதா என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் இலங்கைக்கு எந்த செய்தியும் அனுப்பாமலே விட்டுவிட்டார். காலங்கள் ஓடியது. சுந்தர சோழரின் வேதனையும் குறைந்திருந்தது. ஒரு நாள் பொன்னி நதியில் இளவரசர் அருள்மொழிவர்மன் விழுந்ததையும், அவளை ஒரு பெண்தான் காப்பாற்றினாள் என்றும் சுந்தர சோழர் கூறுகிறார். இலங்கையில் என்னுடன் இருந்த அதே பெண்தான் அருள்மொழியை காப்பாற்றியவள். அவள்தான் என்னை இரண்டு மூன்று வருட காலமாக இரவில் வந்து பயமுறுத்துகிறாள். அவள் பெண் அல்ல, பெண். என்னையும் அருள்மொழியும் கொல்ல வந்தவள். என் பெரியப்பாவின் மனசுக்கு ஈழேடு உலகத்தையும் பரிசாக அளித்திருக்கலாம் அல்லவா? அப்படி இருக்கையில் அவருடைய புதல்வர் மதுராந்தகன் தானே அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டும். அதுதானே தர்மம்? என்ன நண்பா, அதுதானே தர்மம். நீர் எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறீர், எனக்காக இதையும் செய்யும். என் பெரிய அன்னையை நான் அழைத்ததாக தஞ்சைக்கு அழைத்து வரும். அதுபோல் மதுராந்தகன் தான் அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் தான் கூறி அவரை சம்மதிக்கும்படி செய்ய வேண்டும். சோழ நாட்டு மந்திரி மனது விட்டால் முடியாதது கூட ஒன்று உண்டா? எனது பெரியப்பாவின் மகன் மதுராந்தக தேவனுக்கு அங்குலம் குறையாமல் இந்த ராஜ்யத்தை அளிப்பேன். புரிகிறதா? நீருடனே புறப்படும். என் பெரிய அண்ணே எப்படியாவது மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட சம்மதிக்க செய்யும். அடுத்த நாள் காலை சுந்தர சோழர் அதுரசாலையின் அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறது. தேவார பாடல் பாடுகிறார்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன், காட்டிலும்
வீரர் ஆதித்த கரிகாலர் வாழ்க. தலை வேட்டா, அப்படி என்ன வீரம் வேண்டியிருக்கும்?